இன்றைக்கி நம்ம யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டோட ஃபஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெசன் ஃபஸ்ட் வீடியோ. அதில் என்னென்ன ஹேண்டில் பண்ணுவோம்னா டைப்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. டைப்ஸ் ஆஃப் குவான்டிட்டின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி, நான் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு என்ன? அது ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டால் மெஷர் பண்ண முடியும், விச் கேன் பி மெஷர் பை சம் இன்ஸ்ட்ருமெண்ட். நான் ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னா அது ஒரு மெஷர் பண்ண முடியாது, ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டால் மெஷர் பண்ண முடியாது. அதுதான் ஃபிசிக்கல் அண்ட் நான் ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு உள்ள வித்தியாசம். அடுத்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபிசிக்ஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபிசிக்ஸில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அதில் மூணு டைப் ஆஃப் குவான்டிட்டி இருக்குது. ஒன்று ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, ரெண்டு டெரைவ்டு குவான்டிட்டி, மூணாவது சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டி. ஃபண்டமெண்டல், சப்ளிமெண்ட்ரி, டெரைவ்டு. ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம்? எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ மல்டிப்ளைட் பை ப்ராப்பர் யூனிட், விச் இஸ் இன்டர்நேஷ்னலி அக்செப்டடாக இருக்கணும். நியூமெரிக்கல் வேல்யூ மல்டிப்ளைட் பை யூனிட்ஸ். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஃபிசிக்கல் குவான்டிட்டி சம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னா என்ன சொல்கிறாங்க நம்ம, ஷேப், ஷேப் ஆஃப் த பாடி, அது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஏன்னா அது வந்து இந்த உலகத்தில் ஒரு சர்டன் இடத்தை ஆக்குபை பண்ணுது, அதனால் அதை ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டி எக்ஸ் இஸ் எக்ஸ்பிரஸ் பை நியூமெரிக்கல் வேல்யூ இன்டூ ப்ராப்பர் யூனிட். யூனிட் என்ன? அந்த யூனிட் வந்து இன்டர்நேஷ்னலி அக்செப்ட் பண்ணுற யூனிட்டாக இருக்கணும். ஸோ இதில் நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என் யூ, என் ஸ்டாண்ட் ஃபார் நியூமெரிக்கல் வேல்யூ சம் நம்பர், யூ இஸ் த ப்ராப்பர் யூனிட், இஸ் ஈக்குவல் டு என் ஒன் யூ ஒன் இஸ் ஈக்குவல் டு என் டூ யூ டூ. இது என்ன? ஃபஸ்ட்டு சிஸ்டத்தில் நியூமெரிக்கல் வேல்யூ யூனிட்டு, செகண்ட் சிஸ்டத்தில் நியூமெரிக்கல் வேல்யூ யூனிட்டு, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு. இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண ரெண்டும் ஈக்குவலாக வரணும். எப்படி? சப்போஸ் 100 kg, 1 kg சொல்கிறோம். ஒரு யூனிட்டை, ஒரு குவான்டிட்டியை, ஃபிசிக்கல் குவான்டிட்டியை 1 kg சொல்கிறோம். 1 kg சொல்கிற போது அதை இன்னொரு குவான்டிட்டி, இது ஒன்று வந்து நியூமெரிக்கல் வேல்யூ, கேஜி வந்து அதோடய யூனிட். அதை நம்ம 1 kg 1000 g அப்படின்னு மாற்றலாம். ஸோ இது வந்து N1, U1, N2, U2. ஸோ ரெண்டு ஈக்குவலாக இருக்கும், பிகாஸ் 1 kg இஸ் ஈக்குவல் டு 1 kg இஸ் ஈக்குவல் டு 1000 g. ஸோ ஒரு யூனிட்டில் உள்ள ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் இன்னொரு யூனிட்டில் உள்ள ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் ரெண்டு சேமாக இருக்கணும். ஸோ NU இஸ் ஈக்குவல் டு NU, தேர்ஃபோர் N1 U இதை நம்ம N into U சொல்லலாம். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஒரு யூனிட்டில் இருந்தாலும், ஃபிசிக்கல் குவான்டிட்டி இன்னொரு யூனிட்டில் இருந்தாலும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கணும். ஸோ திஸ் N1 U1 இஸ் ஈக்குவல் டு N2 U2. ஸோ அப்போ இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, இது எந்த யூனிட்டில் இருந்தாலும் இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வாட் எவர் மேபி த நியூமெரிக்கல் வேல்யூ அண்ட் யூனிட். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். ஸோ இட் மீன்ஸ் வாட் வி கேன் சே, த நியூமெரிக்கல் நியூமெரிக்கல் நம்பர், த நியூமெரிக்கல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இன்ட்டு 1/U, ஆர் என் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு யூ. ஸோ ஸ்மாலர் த யூனிட், இங்கே பக்கம் இது ஸ்மாலர் த யூனிட், லார்ஜர் இஸ் த நம்பர், தட் இஸ் ஸ்மாலர் த யூனிட் smaller the unit larger is the number. எப்படி சொல்கிறாங்க, இது சின்னதாக இருந்தால் இது பெருசாக இருக்கும், இது பெருசாக இருந்துச்சா இது சின்னதாக இருக்கும். ஸோ அதுதான் இதுக்கு இடையில் உள்ள ரிலேஷன். ஸோ எதுக்கு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு எதுக்கு நியூமெரிக்கல் வேல்யூ நம்பர் இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம்? சப்போஸ் யார்கிட்டயே போய் கேட்டு கேட்குறோம், சார் உங்கள் வெயிட் என்ன விலை, வெயிட் எவ்வளவு, 40. இன்னொருத்தட்டு போய்க்கிறேன், சார் உங்கள் வெயிட் எவ்வளவு, 60.
அறுபது என்ன? அறுபது நியூமெரிக்கல் வேல்யூ. வெயிட் என்ன? அறுபது. சிம்பிளாக சொல்லுவாங்க, அறுபது கிலோகிராம்னு சொல்லணும் வெயிட். அப்படி கிலோகிராம் சொல்லலைன்னு வச்சுங்க. ஸோ நியூமெரிக்கல் பார்ட்டு தான் சொல்லியிருக்காங்க, அது யூனிட் பார்ட்டை சொல்லலை. அறுபது யூனிட் பார்ட்டை சொல்லாமல் அறுபது நாற்பது அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்மளும் ஒரு யூனிட்டை போட்டுக்கலாம். அறுபது மில்லிமீட்டர் ப்ராப்பர் யூனிட் கிடையாது. மில்லிமீட்டருங்கிறது லென்த்தோடது. அறுபது லிட்டர், லிட்டருங்கிறது வால்யூமோடது. ஸோ நியூமெரிக்கல் வேல்யூ மல்டிப்ளைட் பை ப்ராப்பர் யூனிட்டை சொல்லணும். ஸோ அறுபது வெயிட்டுன்னு கேட்க போனால் அறுபதுன்னு சொல்லக்கூடாது, அறுபது கேஜின்னு சொல்லணும். நியூமெரிக்கல் வேல்யூ மல்டிப்ளைட் வித் இட்ஸ் ப்ராப்பர் யூனிட். இதுவரை மூணு டைப் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி பார்த்தோம். இந்த மூணு டைப்பில் ஒன்று ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, டெரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி அண்ட் சப்ளிமெண்ட்ரி ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஏழு டைப், செவன் டைப்ஸ். ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி செவன் டைப்ஸ். இண்டிபெண்டன்ட், இண்டிபெண்டன்ட் ஆஃப் அதர் குவான்டிட்டி. இதை வச்சு தான் நம்ம மற்ற குவான்டிட்டிலாம் டெரைவ் பண்ணோம். இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு குவான்டிட்டி, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. யூனிட் அண்ட் சிம்பல். ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் மாஸ். மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம். கேஜி. செகண்ட் லென்த் மீட்டர். ஸோ கிலோகிராம் மீட்டர் எம் மீட்டர். மூணு டைம் செகண்ட் எஸ். நாலு டெம்பரேச்சர் யூனிட் கெல்வின். சிம்பல் கே. அஞ்சு கரண்ட் யூனிட் ஆம்பியர். சிம்பல் ஏ. சிக்ஸ் குவான்டிட்டி ஆஃப் மேட்டர். யூனிட் வந்து மோல், எம்ஓஎல். குவான்டிட்டி ஆஃப் மீன் ஒரு ஒரு கண்டென்ட்டில் எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் மேட்டருங்கிறத மோலில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அடுத்து வந்து லியூமினஸ். செவன்த் ஒன் இஸ் லியூ லூ மீ நஸ் இன்டென்சிட்டி. லூமினஸ் இன்டென்சிட்டி யூனிட் கேண்டலா. சிடி ரெப்ரசன்ட் பண்ணுற சிடின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ கேண்டலாங்கிறது என்ன? கேண்டலா, கேண்டலா லூமினஸ் இன்டென்சிட்டி ரெப்ரசன்ட் கேண்டா. இட் இஸ் மெஷர் ஆஃப் கேண்டல். தட் இஸ் லியூமினஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி இஸ் த மெஷர் ஆஃப் பிரைட்னஸ், பிரைட்னஸ் ஆஃப் லைட். இந்த லைட், இந்த ஏழு குவான்டிட்டி தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இது எதையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது. இதை வச்சு தான் மற்ற குவான்டிட்டியை நம்ம டெரைவ் பண்ணுவோம். செகண்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. செகண்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ரெண்டு டைப். செகண்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அதில் ரெண்டு டைப் இருக்குது. சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஒன்று வந்து பிளேட் ஆங்கிள், ரெண்டாவது வந்து சாலிட் ஆங்கிள்.
plane angle in a suppose in the or length eduthukuren length eduthu ipdi sweep pandrom nu vechinga sweep pandrom sweep panni inge nikkudhu that is o inge endha ipdi sweep pannumna a certain angle subtend pannudhu angle is d theta inge endha inge porapodhu indha plane la angle pandrathnal angle varathnal idu plane angle nu solrom so a la endha b ku podu so AB is equal to arc length. AB is equal to in the length AB. This is the length. S and solla, DS and solla. Small area. Inge porapodhu the area on the length. Small amount of length. DS is equal to arc length AB. Arc length AB. D theta is equal to angle subtended with center O. Inge angle sweep inda mullu vandu inge endukku sweep pannirukku adha angle inda angle adha angle subtended with the center O D theta and R is equal to radius idu epdi sutra bodhu இந்த முள் இப்படி சுற்றுற போது இட் பிகம்ஸ் ரேடியஸ் ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் இது வந்து இந்த பிளேனில் சுற்றுது இப்படி அதனால தான் இது பிளேன் ஆங்கிள்னு சொல்கிறோம் இந்த பிளேனில் இது இப்படி சுற்றுது அதனால் இதை பிளேன் இந்த பிளேனில் பண்ணுறதுனால பிளேன் ஆங்கிள்னு சொல்கிறோம் ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரேடியம் ஸோ இதை எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம் திஸ் இன்டு திஸ் தட் இஸ் R into d theta is equal to arc length. Arc length. That is R into d theta is equal to arc length AB. Arc length AB is equal to ds. R d theta is equal to ds by R. That is arc length. AB by radius. So, இங்கேருந்து இது இப்படி போகிறதுனால ஒரு ஸ்மால் ஆங்கிள் இட் இஸ் மேக்கிங் இன் ஸ்மால் ஆங்கிள் டி தீட்டா ஆங்கிள் தீட்டான்னு சொல்லலாம் தீட்டானா ஃபுல் ரொட்டேஷன் இப்படி ஃபுல் ரொட்டேஷன் பண்ணிச்சுன்னா ஆங்கிள் எவ்வளோ வரும் 360 டிகிரி ஸோ ஃபுல் ரொட்டேஷன் வந்துன்னா எப்படி வரும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி போய் மறுபடியும் ரொட்டேட் பண்ணி இங்கே மறுபடியும் திரும்பி வருது ஸோ இந்த ரொட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி மினிமம் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி இப்படியே இருந்ததுன்னா நோ ஸ்வீப்னா ஆங்கிள் இதில் இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் 0 மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும் இது இப்படி சுற்றி வந்து இப்படி வருது போய் அமெரிக்கன் ட்ரிக்னாமெட்ரியில் பார்த்துக்கோ அந்த ரிலேஷன் 360 டிகிரியை 2π ரேடியட் இது பண்ணலாம் இது வந்து இன் டிகிரி இது என் ரேடியன் ரிமெம்பர் கால்குலேஷனில் போடுற போது 360யை போடக்கூடாது 360 டிகிரியில் டிகிரியில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது ரேடியனில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஆல்வேஸ் ரிமெம்பர் ஸோ ஃபுல் ரொட்டேஷனுக்கு என்ன வரும் ஃபுல் ரொட்டேஷன் டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி டிஎஸ் ஆர்க் லென்த் என்ன வரும் ஆர்க் லென்த் ஃபுல்லாக ரொட்டேட் ஆகுது இங்கேருந்து எப்படி ரொட்டேட் ஆகுது அப்போ இந்த லென்த் எவ்வளோ வரும் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஸோ எல் பிகம் எல் விச் இஸ் ஈக்குவல் டு 2π இன்டூ ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த திஸ் ஒன் ஸோ த்ரீ இன் தட் கேஸ் ஃபார் ஃபுல் சர்க்கிள் ஃபார் ஃபுல் சர்க்கிள் theta is equal to 360 degree, L is equal to 2π r, and this is theta into r. Theta into r is equal to arc length. Theta into r is equal to arc length. Arc length in our 2π r. So theta is equal to 2π r
divided by r. So theta is equal to 2 pi. Therefore, 360 rotation is in 2 pi radian angle. This is in radian. Radian is generally bracket, but 2 into some pi in the radian. Suppose our problem is 0 degree rotation, this is 0. Is 0 and then total becomes 0. Total 0 at 2 pi r. This is 0. It means 0 rotation, no rotation. Suppose or question get rukanga. Suppose or is in example r is equal to, if r is equal to 30 centimeter and theta is equal to pi by 6. Pi by 6 empty mathikla degree la. Actually, idla porra bodhu nama equation la porra bodhu pi radian la da ezhudanum. So pi by 6, pi radian is equal to 180 degree. So 5 theta is equal to, theta is how much, is equal to pi by 6. So pi by 6 evlo varum, pi by 6 is equal to 180 by 6 degree. Inge 6 al divide panna, inge 6 al divide panna 30 degree. It means the arc evlo rotate aagum, inge irundhu idhu varaikum 30 degree rotate aagum, pi by 6 rotate aagum. Idhu dhaan arc length ds, and this is the small amount of angle d theta, and this is the radius. So L, what is the arc length? Arc length, arc length, which we can write is L for full rotation, otherwise ds. So ds, so we can write theta into d theta into r is equal to ds. Simple and jabachuma. This multiplied with this is equal to this. So r into d theta is equal to ds. So d theta na kuduthirukanga, d theta is equal to, so he is asking distance, arc length, ds is equal to d theta. D theta is pi by 6, radius is equal to 30. Idhukku unit kedaiyadhu, centimeter. So unit, the length on the centimeter la dhaan varum, is equal to 5 pi centimeter. So how much distance it has traveled from here to here, this arc length is equal to 5 pi is equal to 5 pi centimeter. 5 pi centimeter na pi ki vandu 5 into 3.14 centimeters. It comes up to 15 5 centimeter. So this is the arc length. Therefore, the plane angle is calculated in a radian. So, conversion of plane angle, conversion of degree, minute, second into radian. I am already patrakon 360 degree is equal to 2 pi radian. 360 is equal to 2 pi radian. It means 1 degree is equal to 2 pi by 360 radian is equal to pi by 180 radian. So 1 degree is equal to pi by 8 radian. This is very important. So it means calculate 7.44 into 10 to the power minus 2 radian. So 1 degree is equal to 1.744. It's equal to 1.7744 radian. So 1 degree 7.4. So, 1 degree, 1 degree is equal to 60 minute, and 1 minute is equal to 60 second. So, in the relation already, we will talk about, so medical student will talk about the relation. So, now 60 minute is equal to 1 degree, or 1 minute is equal to 1 by 60 degree. So 60 second is equal to 60 second is equal to 1 minute, or 1 second is equal to 1 by 60 of minute. So 1 second is equal to 1 by 60 into 1 minute, 1 second. So in the 1 second, 1 second is equal to
1 by 60 into 1 second is equal to 1 by 60 of degree. It means 1 second is equal to 1 by 360 degree. The relations between this one. Next, 1 degree is equal to 1 degree plus 1 second divided by 1 second is equal to 1 second is equal to 1 by 60. So, 1 second is equal to 1 by 60 of degree. Adha 1 by 60 into 1 degree ne edikla 1 by 60 into 1 degree oda value enna 1.744 into 10 to the power minus 2 radian. 1.60 into 10 to the power minus value whose value is equal to 2.91 into 10 to the power minus 4 radians. So 1 degree. Adhe maadhiri 1 second is equal to 1 by 60. 1 second is equal to 1 by 60 of minute. So into 1 minute idu apdi maathi edikalam 1 by 60 into 1 minute is equal to evlo radian varudhu 2.91 into 10 to the power minus 4 radian. So this is equal to 4.48 into 10 to the power minus 6 radian. So idu nam edidna so 1 radian 1 degree is equal to 1 degree is equal to 1.744 into 10 to the power minus 2 radian. 1 minute is equal to 2.91 into 10 to the power minus 4 radian. And 1 second is equal to 4.48 into 10 to the power minus 6 radian. 4.48 into 10 to the power minus 6. This is the relation between radian and degree, radian and second, radian and minute. Supplementary angle, first number, plane angle, measured in radian. அடுத்தது பார்க்க போகிறது வந்து சாலிட் ஆங்கிள். சாலிட் ஆங்கிள்னா ஆங்கிள் மேடு பை த சாலிட். தட் இஸ் சாலிட் ஆங்கிள்னா த ஆங்கிள் சப்டண்டட் அட் த சென்டர் ஆஃப் எ ஸ்பியர் பை இட்ஸ் சர்ஃபேஸ். இங்கே ஒரு ஸ்பியர் இருக்கு, அதோட சென்டர், அதில் வந்து இந்த போர்ஷன் தட் இஸ், இதுதான் ஒமேகா. இந்த ஆங்கிள் தான் ஒமேகா. இது ஏரியா, இது ரேடியஸ். இதை கொஞ்சம் பெருசாக போடலாம். அப்படி இப்போ ஒரு ஸ்பியர்லேருந்து ஒரு கோணை கட் பண்ணி எடுக்கிறோம் சென்டர்லேருந்து. இது ரேடியஸ், 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 ரேடியஸ். இந்த போர்ஷன் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஏரியா. இந்த ஸ்பியரில் இருக்கிற ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஏரியா கட் பண்ணி எடுத்து வித் சென்டர் கனெக்ட் பண்ணோம்னா ஒரு கோன் மாதிரி இருக்கும் அது. அண்ட் இந்த ஆங்கிள் என்ன கோன்ல, இந்த பேப்பரில் பார்த்தோம்னா ஒரு ஸ்பியர் இருக்குது, அதுலேருந்து ஒரு ஏரியாவை கட் பண்ணும், கட் பண்ணி எடுக்கணும். அதோடய சர்ஃபேஸ்லேருந்து கட் பண்ணி எடுக்கிற போது எப்படி வரும் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர்? சென்டர்லேருந்து ரேடியஸ் ட்ரா பண்ணோம்னா எப்படி வரும்? ஃப்ரம் த சென்டர் இப்படி கோன் மாதிரி வரும். ரேடியஸ், 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 ரேடியஸ். அந்த ஆங்கிள் சாலிட் ஆங்கிள். ஏன்னா அந்த ஆங்கிள் வந்து ப்ளேனில் இல்லை, ரெண்டு லைன் கிடையாது. ரெண்டு லைனுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் ப்ளேன் ஆங்கிள். இது வந்து சாலிட் ஆங்கிள். இந்த ரவுண்டுக்குள்ள இந்த சாலிட் ஆங்கிள். அண்ட் திஸ் இஸ் த ஏரியா விச் இஸ் கட். ஸோ அதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? டிஃபைன் பண்ணலாம், திஸ் இஸ் த ஏரியா. இந்த ஏரியா ஃபுல்லாக கொண்டு போய் ஆங்கிள் சப்டன் அட் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர் பை இட்ஸ் சர்ஃபேஸ். ஸோ திஸ் ஆர் ஸ்கொயர் என்டர் த ஆங்கிள் மேடு பை த சர்ஃபேஸ் கட். ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் மேடு பை த சாலிட் ஆங்கிள். திஸ் இஸ் சாலிட் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள். ஸோ ஏன் சாலிட் ஆங்கிள்னு தெரியும்.
இந்த ரேடியஸ் இப்படிக்கு ரேடியஸ் இருக்கோ அந்த போர்ஷன் அது அது வந்து த்ரீ டைமென்ஷன் இருக்கிறதுனால இது வந்து சாலி ஏர் டூ டைமென்ஷன் இருக்கிறதுனால அது வந்து சாலிடாக இருக்கும். ஸோ அதனால தான் அது வந்து சாலிட் ஆங்கிள்னு சொல்கிறோம். ஸோ ஆர் ஸ்கொயர் ரேடியஸோட அந்த கோனோட ரேடியஸ் ஸ்கொயர் கோனோட ரேடியஸ் ஸ்கொயர் இன்டு சாலிட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஏரியா கட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் சர்ஃபேஸ் இதுதான் ஸ்பியரில் ஒரு போர்ஷன் கட் பண்ணி அந்த போர்ஷன் சென்டரோட சென்டர் ஓவோட என்ன ஆங்கிள் பண்ணுது அதுதான் சாலிட் ஆங்கிள்னு சொல்கிறோம். இது ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்பியர் அங்கே என்ன ஃபஸ்ட்டு பார்த்தா ஆர் இன்ட்டு தீட்டா ஆர் இன்ட்டு தீட்டா இஸ் ஈக்குவல் டு லென்த் சிங்கிளுக்கு தான் லென்த்து இதில் வந்து ஏரியா. ஸோ இதில் மேபி இதெல்லாம் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு த சாலிட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஏரியா கட் ஆர் கேன் சே த சாலிட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சாலிட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த போர்ஷன் கட் ஆன் த பெரிபெரி ஆஃப் த ஸ்பியர் டிவைடட் பை ரேடியஸ் ஸ்கொயர் டிவைடட் பை த ரேடியஸ் ஸ்கொயர். சப்போஸ் ஒன்றுமே நம்ம கட் பண்ணோன்னா ஒன்றுமே கட் பண்ணோன்னா சாலிட் ஆங்கிள் ஜீரோ. இப்படி 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 ஒரு கோலை கட் பண்ணோம்னா சம் ஆங்கிள் இட் இஸ் மேக்கிங் டி ஃபை ஸ்மால் ஆங்கிள் இட் இஸ் ஸ்மால் சாலிட் ஆங்கிள் இஸ் மேக்கிங் அதுக்கு அப்படியே அந்த கோனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஸ்பியராக மாறிவிடும். அதுதான் மேக்ஸிமம் ஏரியா கட் ஃப்ரம் த பெரிபெரி மேக்ஸிமம் ஏரியா கட் ஃப்ரம் த பெரிபெரி என்ன வரும் ஏரியா ஆஃப் த ஸ்பியர். ஸோ யூ கேன் சே ஃபார் மேக்ஸிமம் ஏரியா இந்த ஏரியா மேக்ஸிமம் இருக்குது இப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வரும்போது இப்படி வந்து இப்படி கோன் ஆகிடும். ஸோ இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஏரியா இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் இப்போ டிஏ வில் பிகம் ஏரியா ஆஃப் ஸ்பியர் which is equal to 4 pi into r square, sphere oda formula. And angle, in our solid angle is equal to, solid angle will become total angle. So, in the equation la potomna, is equal to area divided by r square. So, area evlo varudhu, area is equal to 4 pi r square. சாலிட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஏரியா 4 பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் தேர் ஃபார் ஃபார் மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் ஏரியா விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்பியர் திஸ் சாலிட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 4 பை ஸ்டெரிடியன். அங்கே ரேடியன் சொன்னோம் இங்கே சர்ஃபேஸ் இருக்கிறதுனா ஸ்டெரிடியம் அங்கே என்ன பார்த்தோம் இங்கே லென்த்து இங்கே வந்து ஏரியா பார்க்குறோம் லென்த்தை பார்க்குறதுனால இது பிளேன் ஆங்கிள் இங்கே வந்து ஏரியா பார்க்குறதுனால சாலிட் ஆங்கிள். ஸோ 4 pi / r². ஸோ நவ் வி கேன் டூ ஏ ப்ராப்ளம் சார் கால்குலேட் த சாலிட் ஆங்கிள் சப்டெண்டர் by an arctan of a sphere. Sphere na 4 by r square, arctan of the sphere na 1 by 8 of surface area of the sphere. Arctan na 8. Arctan means 1/8 of the sphere. So here area is equal to 1/8 of sphere is equal to 1/8 of the sphere is equal to 1/8 into 4 by r square. ஸோ இந்த போர்ஷன் சொல்லுவாங்க இன் திஸ் போர்ஷன் இஸ் ஈக்குவல் டு 1/8 ஆஃப் த ஸ்பியர் இப்படி இருக்கிற ஸ்பியரை 1/8 போர்ஷன் கட் பண்ணி அதில் வர ஏரியா ரேடியஸ் அண்ட் ஆங்கிள் வாட் இஸ் த ஆங்கிள் சாலிட் ஆங்கிள் மேடு பை தட் போர்ஷன் அண்ட் ஆங்கிள் சாலிட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஏரியா டிவைடட் பை ரேடியஸ் ஸ்கொயர்
area vandu 1 by 8 into 4 pi r square divided by radius square, which is equal to r divided by, so this is equal to pi by 2. So this angle, solid angle, will be equal to pi by 2 in the case lab. First problem. Second problem, find the solid angle subtended. See, in the area on the surface of the sphere, center oda enna angle subtend pannudhu, adha solid angle. So find the solid angle subtended at the periphery, of an area. So area is equal to 2 dA kuduttaanga. dA is equal to 2 centimeter square at a point subtended symmetrically at a distance 6 cm. So subtended symmetrically, so idu radius idu idu on the area cone irukku, area r from a point it is symmetrically subtended, symmetrically ipdi. So it means that is a radius, this portion. So radius is equal to 6 cm. So angle in our room. So angle is equal to area by radius square. Area avladhu angle kuduttaanga 2 cm square divided by radius ana 6 cm. 6 cm square is equal to 236 1 by 18. This is unit, centimeter, cancel it. Unit wise, it is the same, but this is the unit, that is steradian. So, 1 by 18 steradian. So, physical quantity, 3 quantity, first fundamental quantity, supplementary physical unit, physical quantity, and third derived unit. Derived unit is fundamental in the supplementary physical quantity le indo namak derive pannadha adile indu unit eduthu unit pudhu unit form pannadha ange indu derive pannadathunad idha derived physical quantity nu solranga. Derived physical quantity, fundamental quantity enna vandu mass kg, length is in meter, and time is in second, current ampere, amount of substance mole, temperature n kelvin, and luminous intensity in cd, candle law. So first, இது இல்லாம மாஸ் இல்லாம வேற ஏதாவது யூனிட் எப்படி பண்ணோம், இந்த யூனிட் எடுத்து நம்ம ஃபண்டமெண்டல் 7 ஃபண்டமெண்டல் குவாலிட்டிஸ் பிளஸ் ரேடியன் ஸ்டெரேடியல் இதிலிருந்து நம்ம டிரைவ் பண்ணுறோம், அதுதான் டிரைவ்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். அந்த யூனிட்டை டிரைவ்ட் யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் லைன் சே வெலாசிட்டி வந்து டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் by time. Displacement on the length na meter, time is in second. So m s minus 1 velocity, then first velocity, red other acceleration is equal to velocity by time. Eppadi solla final velocity minus initial velocity by final time minus initial time. So velocity minus velocity is equal to velocity, and now 10 kg minus 8 kg is equal to 2 kg. So velocity is the m s minus 1 divided by time is in second is equal to m s minus 2. So acceleration oda unit on the m s minus 2. Moonad on the force is equal to mass into acceleration. So mass in kg, acceleration is into m s minus 2. So kg m
as minus 2. Fourth, work done. Work done is equal to, work done is equal to force into distance. So force on the kg meter per s minus 2. Force is the number of the gland. Distance is in meter is equal to kg meter square s minus minus 2. Fifth, pressure or thrust is equal to force by area. So area, what is area? Length is measured in meter, and area, length into breadth. So area is equal to length into breadth. Either length or either meter la. So meter into meter, meter square. Volume in our length into breadth into width is equal to meter into meter into meter, meter cube. Therefore, force is equal to force again over the kg meter per second square divided by area is n meter square. Mela polchidam kg 1 minus 2 meter minus 1 s minus 2. And sixth is momentum. Momentum is equal to mass into velocity mv. So mass is in kg, velocity is in meter per second. Already we have derived it here. So derived unit, what is derived unit? Derived unit is nothing but the unit made from the combination of fundamental units and the supplementary units. Ellathi sendadha nama derived unit solra derive pandrom ange inda. So in the unit ella fundamental unit plus supplementary unit plus derived units ellathai enna solra systems of units nu solrom. Science la nama moonu types of systems use pandrom. Onnu foot poundal system, அது பிரிட்டிஷ் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. சிஜிஸ் அதையும் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணுறதில்ல. எம்கேஸ் மீட்டர் கிலோகிராம் செகண்ட் அது யூஸ் பண்ணுறோம். அதுதான் கம்பைன் பண்ணி எஸ்ஐ யூனிட்னு சொல்கிறோம். ஸோ சிஸ்டம் மாஸ் லென்த் and time. First of the FPS system, foot pounds second. So mass on the pounds la pound la so now, and length on the foot la, and this is time is in second. Apra CGS la மாஸ் வந்து கிராமில், இது வந்து சென்டிமீட்டரில், அண்ட் இது செகண்ட். அடுத்தது வந்து எம்கேஎஸ், மாஸ் வந்து கிலோகிராம் அண்ட் லென்த் வந்து மீட்டர் இன் செகண்ட். See, in all the moon unit line, second on the time on the time of the unit on the common. So, பார்க்கலாம் ஒரு மீட்டருக்கு இதுக்கு அதுக்கு கனெக்ஷன் என்ன, ஒன்று கனெக்ஷன் ஒன்று கன்வெர்ட் பண்ணுறது எப்படி பண்ணலாம். 1 meter is equal to 1100 centimeter approximately equal to 3.3 foot. கன்வெர்ஷன் நிறைய தடுமாறுவாங்க. I mean 1 kilogram is equal to 1000 gram, which is approximately equal to 2.2 pounds. And light year and light year is the distance, you know. Velocity is equal to distance by time. Velocity is equal to distance by time.
So distance is equal to velocity into time. So light is in distance, meter. So light velocity is equal to distance traveled by light in 1 year. So 1 light year is equal to distance traveled, which is equal to velocity of light into time. So velocity of light is 3 into 10 to the power 8 meter per second into in 1 year. 1 year. 1 year level இருக்கும் 3 into 10 to the power 8. இது 1 year. இதை நம்ம செகண்ட்ஸில் மாற்றுவோம். 365 டேஸ் இருக்குது. 365 டேஸ்க்கு 24 டேஸ் இருக்குது. 24 டேஸ்க்கு 1 hour இருக்குது. 1 hour 60 மினிட்ஸ் இன்ட்டு 60 செகண்ட் எப்படி மாற்றினோம்னா 3 into 10 to the second. ஸோ 1 light year இஸ் ஈக்குவல் டு ஹவு மச் இட்ஸ் கம்ஸ் 9.46 into 10 to the power 5 meter. So 1 light year is equal to 9.46 into 10 to the power 15. Sorry, it is 15 meter. Next, light year, next 1 AU. What is 1 AU? 1 AU is equal to 1.5 into 10 to the power 11 meter, 1 AU. And 1 parsec, parallelity second, 3.1 into 10 to the power 16 meter. 1 parsec is equal to 3.10 into 16. And now 1 armstrong. 1 armstrong is equal to 10 to the power minus 10 meter. 1 Fermi. 1 Fermi. 10 to the power minus 15 meter. So if the one light year every panna, so 1 armstrong. So 1 parsec divided by light year. Parsec is equal to 3.1 into 10 to the power 16 divided by light year. Light year over the 9.46 into 10 to the power 15, which is equal to 9.4, which is 10. So 1 parsec divided by the calculated value is 3.28. இது எப்படி சொல்லலாம்? 1 parsec is equal to 3.28 light year. இதை மாதிரி நம்ம எல்லா யூனிட்டையும் ஒரு யூனிட்டும் இன்னொரு யூனிட்லேயும் கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். இதுதான் சிஸ்டம்ஸ், ஆல் சிஸ்டம்ஸ் ஆஃப் யூனிட். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் 10. அப்ரிவேஷன் யோக்டோ. யோக்டோனா 10 to the power minus 24. ஜெப்டோ. ஜெப்டோனா 10 to the power minus 21. ஆட்டோ. ஆட்டோ 10 to the power minus 18. ஃபெம்டோ 10 to the power minus 15. பீக்கோ 10 to the power minus 12. நானோ 10 to the power minus 9. மைக்ரோ 10 to the power minus 6. மில்லி 10 to the power minus 3. அண்ட் சென்டி. சென்டினா 10 to the power minus 2. டெசிமல். டெசி 10 to the power minus 1. அடுத்து பாசிட்டிவ் பவர்ஸ் ஆஃப் 10. ஸோ இது பார்க்குறது இது எப்படி யூனிட்டில் இருப்பது? 2 into 10 to the power minus 24 அப்படின்னு சொன்னோம்னா 2 யோக்டோன்னு சொல்லாது. ஐ மீன் பாசிட்டிவ் பவர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் பவர் ஆஃப் 10 தட் இஸ் யோட்டோ 10 to the power 24. ஜிட்டா 10 to the power 21. எக்ஸா 10 to the power 18. பீட்டானா மல்டிப்ளைட் பை 10 to the power 15. டெரா அப்படின்னா 10 to the power 12. கிகா னா 10 to the multiply by 10 to the power 9. மெகா மல்டிப்ளை பை 10 to the power 16. கிலோ னா 10 to the power 3. அண்ட் ஹெக்டா. ஹெக்டோ ஹெக்டோனா 10 to the power 2. டெக்கா. டெக்கானா 10 to the power 1. ஒரு நம்பர் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க? எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணாங்கன்னா சம் யூனிட் ஆக்ஸ் இஸ் இக்குவல் டு 3 into 1.4 into 10 to the power minus 21. இது எப்படி படிக்கலாம்? 3.14 ஜெப்டோ.
ஐ மீன் மைக்ரோ மைக்ரோன் கொடுத்து மைக்ரோன் கொடுத்தனா 10^16 ஒய் இஸ் ஈக்குவல் டு 4.7 இன்ட்டு 10^-6 ஆர் கேன் பி ரிட்டன் அஸ் 4.7 மைக்ரோ மைக்ரோனா மைக்ரோ இப்படி கொடுத்தோம்னா இதுக்கு அர்த்தம் 10^-16 ஸோ இதுமாரி நியூமெரிக்கல்ஸில் கொடுக்குற போது இதுமாரி ஜிப்டா யோக்டோவில் கொடுக்கலாம் ஜீட்டாவில் கொடுக்கலாம் பீட்டாவில் கொடுக்கலாம் கிகாவில் கொடுக்கலாம் நேனோவில் கொடுக்கலாம் மைக்ரோவில் கொடுக்கலாம் மில்லியில் கொடுக்கலாம் ஸோ அதை நம்ம கல்குலேஷன் யூஸ் பண்ணுற போது 10^ ஆஃப் பாசிட்டிவ் பவர் ஆர் நெகட்டிவ் பவர் இது டிபெண்ட்ஸ் அப்பான் என்ன டைப் ஆஃப் அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் கல்குலேஷனில் யூஸ் பண்ணணும்.